உடனே பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். நம்ம வேலவன் ஸ்டோர்ஸ் வந்து நார்த் உஸ்மான் ரோட் டி நகரில் இருக்கு. ப்ரைஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப பெஸ்டாக கொடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் வந்து மறக்காம பர்ச்சேஸ் பண்ணுங்க. படம் நல்லா இருந்துச்சு, சூப்பர் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு படத்துலயா. டாடி சீன் தான் நல்லா இருந்தது ஆக்சுவலி. அவர் நம்ம நல்லா நடிச்சிருக்காரு, நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க. யோகி பாபு ஆக்டிங் வேற லெவல், சம கேரக்டர். ஆ இருக்கு இருக்கு, நல்லா இருக்கு. செகண்ட் ஆஃப் ஆ கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ சூப்பராக நடிச்சிருக்காரு, நார்மலாக நல்லா. இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக இருக்கு, நல்லா இருக்கு. ஆ பார்த்துருக்கோம், அழகி நல்லா பார்த்துருக்கோம். இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துருக்கேன், அதில் வேறுபட்டு இருக்கு, வேறுபட்டு இருக்கு கண்டிப்பாக. யோகி பாபு கேரக்டரும் வாதிராஜாவும், ஃபஸ்ட்டு யோகி பாபு அந்த பாண்டிங், அந்த சின்ன பிள்ளை பாண்டிங்கும் நல்லா இருக்குது, எல்லாருமே நல்லா இருக்கு. இல்லை அதனாலலாம் இல்லை, கண்டிப்பாக வருவாங்க. சண்டே ஹவுஸ் ஃபுல்லாக ஆகும், தேசிய விருது கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக. சாங்ஸும் மெலோடி சாங்ஸ் தான் ஃபுல்லாக, ஃபுல்லாக மெடிக்கல் மெடி எமோஷனல் தான், எமோஷனல் தான். ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு. ஆனால் முடிக்கிறது வந்து இதுவாக முடிச்சிருக்காங்க, பட் அதுவும் நல்லா தான் இருக்குது. நான் நினச்சேன் உள்ள பாதிராஜாவை கண்டுபிடிச்சி ஒன்றா சேருவாங்க அப்படின்னு நினச்சேன், பட் ஒரு இதுவாக முடிச்சிருக்காங்க, ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மாதிரி முடிச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. யோகி பாபு தான், ஆமாம் ரொம்ப எமோஷனலாக தான் போச்சு. லேக்ல அதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமாஸும் பக்கவாக இருந்துச்சு. ஆ ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃபேமிலி கமர்ஷியல் மூவி தான் இது, நல்லா இருந்துச்சு ப்ரோ. புரியல, சாங்ஸ் ஒரு மூணு சாங் இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி யா வந்து எல்லாருமே சேர்ந்து பார்க்கலாம். பிகாஸ் வந்து அப்பாவை நம்ம கூட இருக்கமோ நம்ம வந்து அவரை வேல்யூ பண்ண மாட்டோம். அதுவும் இப்போ எல்லாரும் அப்ராட் போய்ட்றோம், ஒரு சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்குறதுக்கு கூட இப்போ வந்து நம்ம நேரடியாக நின்று பேசுகிறதுக்கு இது இல்லை. ஆனால் ஆஃப்டர் சம் டைம் தான் நமக்கு தோணுது ஓகே, அதுக்கப்புறம் அவர் நம்ம கூட இல்லைன்றப்போ தான் நமக்கு அது புரியுது. அண்ட் நம்ம கிட்ஸ் தான் அது நமக்கு திருப்பி பண்ணுறப்போ அப்போ தான் நமக்கு அது வந்து புரியுது. பட் அப்போ வந்து அப்பா நம்ம கூட இல்லைன்றது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இருக்கிறப்போவே பேரண்ட்ஸாக ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்ன ஒரு கதை. அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நல்லா, ஜிவி பிரகாஷோட அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த லிரிக்ஸ் வைரமுத்தும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் அதித்தி பாலன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஆனால் போதும், இட் வாஸ் டூ குட். அவரோட காமெடி எப்போவுமே போல ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ அவரது அதான் அந்த ஒரு ஃபேமிலியாக அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ சாங்ஸு ரொம்ப ஹீரோயின் வரணும் அந்த மாதிரி ஸ்டீரியோ டிப்பிக்கலாக இல்லாமல் ஒரு ஃபேமிலி பேஸ்டாக ஒன்று எடுத்திருக்கனால இட் வாஸ் டூ குட். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட எல்லாரும் பேரண்ட்ஸோட வந்து பார்க்கணும். அந்த மாதிரிலாம் படம் நல்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிள்ளைங்க வந்து பெற்றவங்களை எப்படி பார்த்துக்கணுன்றத கருத்தை சொல்லியிருக்காங்க. பாரதிராஜா சாரும் தங்கர் பச்சான் சாரும் யோகி பாபு சாரும் எல்லாருமே கௌதம் வாசுதம் மேனும் எல்லாருமே நல்லபடியாக அவங்களோட ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப அழகாக இருக்கு. தங்கர் பச்சனோட படங்கள் நான் பார்த்துருக்கேன், அழகி படம், பள்ளிக்கூடம் படம்லாம் பார்த்துருக்கேன். இந்த படம் வேறு டைரக்ஷனும் நல்லா சூப்பராகவும் எடுத்திருக்காங்க. இந்த காலத்துக்கு தேவையான படமாகவும் இது இருக்குது. இந்த காலகட்டத்துக்கு இல்லை இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்காரு, ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. எப்படி சார், இல்லை நல்லா நல்லாயிருக்கு சார், எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இந்த காலகட்டத்துக்கான படங்கள் இது. படம் யோகி பாபு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, அவரோட ரோலில் நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இனிமே பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம். லைக் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலுமே மெசேஜ் எல்லாம் ரொம்ப நல்ல மெசேஜ். லைக் யோகி பாபுவோட ஆக்டிங் அவங்களுக்காக கண்டிப்பாக பார்க்குறேன். அதான் சார், லைக் கேர்ள்ஸ்க்கு நடக்கிற கொடுமை, லைக் சோஷியல் ப்ராப்ளம், லைக் அவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணுற அப்யூஸு, அது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாரதிராஜா சாரோட கஷ்டங்கள், அவங்க பசங்க கூட அவர் கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் அவர் ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாரு. ஸோ பசங்க வந்து பெற்றவங்களை புரிஞ்சுக்கணுன்றது தான் மெயினான கான்செப்ட். சாங்கு வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய போட்டிருக்காரு. லைக் அங்கங்கே சாங்ஸ் வருது, பட் கமர்ஷியல் சாங்ஸ்லாம் இல்லை ப்ரோ.
லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இருக்குது நிறைய. ஆமாம் ஆமாம், பாரதிராஜா சார் சொல்லலாம். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வர்றாரு. யோகி பாபுவோட கேரக்டர், அவர் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருப்பார், அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஜிவிஎம் சார் வழக்கம் போல் அவரோட மெசேஜ், அவரோட டைலாக் டெலிவரி அதெல்லாம் நல்லாயிருக்கு. 5-3 கொடுக்கலாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம், அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸ், அதே மாதிரி சென்டிமெண்ட்ஸும் இருக்குது ப்ரோ. லைக் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட படம் அவரோட ஜானரில் ரொம்ப நல்லா ஒர்க் ஆயிருக்கு. படம் நல்லா இருந்துச்சு, அவருடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, கேரக்டரும் நல்லா இருந்துச்சு. வெளியே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இந்த படம் ரொம்பவே சென்டிமெண்ட்டாக இருக்கும். நிறைய பேருக்கு அப்பா சென்டிமெண்ட்ஸில் நல்ல ரொம்ப அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான். ஆக்டர்ஸ் இல்லை, யோகி பாபு ஆக்டிங் தான். ஆ இருக்குது, நிறையவே சாங் இருக்குது. அது எதுவும் வைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, நார்மலான சாங். ஆ ஃபேமிலியோடு பார்க்கலாம்.